ஃபில்மி ஃபோக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக விளையாட படம் அண்ணாத்தை. இந்த படத்தை சிறுத்தை சிவா இயக்கியிருந்தார். கடந்த தீபாவளிக்கு வெளியான இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் கிடைச்சிது. இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்னாடி சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தலைவர் 169 படத்தை தயாரிக்க இருக்கிறதாகவும், இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் அந்த படத்தை இயக்க இருக்கிறதாகவும் அறிவிப்பு வெளிவந்தது. இந்த நிலையில் நெல்சன் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியாகியிருந்த பீஸ்ட் திரைப்படம் கடுமையான எதிர்மறை விமர்சனங்களை பெற்றது. அதனால் நெல்சன் ரஜினிகாந்த் படம் கைவிடப்படும் அப்படின்னும் தகவல் வெளிவந்தது. ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிற தகவல் அதுக்கப்புறமா நெல்சன் தன்னோட ட்விட்டர் மூலமாக தெரிவித்தார். அதுக்கப்புறம் இயக்குனர் நெல்சன் அடிக்கடி ரஜினிகாந்த் சந்திச்சு கதை சம்பந்தமான விவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளிவந்தது. இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு முத்து, படைப்பா போன்ற வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தலைவர் 169 படத்தோட திரைக்கதையை இயக்குனர் நெல்சன் கூட இணைந்து எழுதுறதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இது தலைவர் 169 படத்துக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் ரசிகர்கள் நம்புறாங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபில்மி ஃபோக்கஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.